الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولأذلنهم ولأمنينهم ولآمرنهم وليبتكن آذان الأنعام ولآمرنهم فليغيرن خلق الله صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم من كان له شعر فليكرمه சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ரஹ்மத்தும் மஃபிரத்தும் நம் அனைவர் மீதும் வந்து சேரட்டுமாக. நம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்தை செய்கிறேன். கணித்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அலங்காரத்தை பற்றி, மனிதன் தன்னை அழகுபடுத்துவதை பற்றி இஸ்லாம் கூறக்கூடிய மிக முக்கியமான சட்டங்களை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இஸ்லாம் அழகுக்கும் முரணானது அல்ல, அலங்காரத்திற்கும் முரணானது அல்ல. சல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ ஜமீலும் யுஹிப்புல் ஜமால, நிச்சயமாக அல்லாஹு தஆலா அழகானவன், அவன் அழகை விரும்புகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி முஸ்லிம் சரிப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அழகு அலங்காரத்திற்கு இஸ்லாம் எதிரானது அல்ல. அதே நேரத்தில் எதை அழகு அலங்காரம் என்பதை நாம் நம்ப வேண்டும். இன்னைக்கு மனிதன் ஒவ்வொரு கோலங்களை தோற்றங்களை அழகு அலங்காரம் என்று அறிமுகப்படுத்துகிறான் புதிது புதிதாக. அதை நாம் அழகு என்று ஏற்றுக்கொள்ள வேண்டுமா, அல்லது இஸ்லாம் அழகை பற்றி தனியாக விவரிக்கிறதா? ஒரு மனிதன் தன்னை எப்படி அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும், தன் உடையை எப்படி அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் இதை பற்றி தனியாக பேசுகிறதா என்று நாம் இஸ்லாத்தை பற்றி எடுத்து பார்த்தமையானால், குர்ஆன் ஹதீஸை நாம் எடுத்து பார்த்தமையானால், இறைவன் ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான என்னென்ன விஷயம் இருக்கிறதோ அதையும், ஒரு மனிதன் மரணித்த பின்பு அவனுக்கு என்னென்ன சட்டங்கள் அனைத்தையும் பேசுகிறது. ஹயாத்தினுடைய சட்டத்தையும் பேசுகிறது, மரணத்தினுடைய சட்டத்தை பற்றியும் பேசுகிறது இஸ்லாம். குர்ஆனும் சரி ஹதீஸும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எதையும் போதிக்காமல் விட்டு செல்லவில்லை. அபூதர் ஜிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரக்கனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒமா சாயிரும் கல்லிபு ஜனாஹைதி ஃபில் ஹவா இல்லா ஒஹுவ எது குருநாமின் ஒரு இல்மன் அபுதல்லா சொல்லுவாங்க. மாணவி செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் எங்களை விட்டு சென்றார்கள். எந்த நிலையில் விட்டு சென்றார்கள்? வானத்தில் பறக்கக்கூடிய பறவை தன் இரண்டு ரெக்கைகளை அசைத்து கொண்டு புரட்டி கொண்டு பறக்கின்றதே, அதில் என்ன இல்மு இருக்கிறது என்பதை கூட பெருமானா செல்லல்லாஹு அழகி வசல்லம் எங்களுக்கு சொல்லிவிட்டு தான் சென்றார்கள். அதில் என்ன ஞானம் இருக்கிறது, அதில் என்ன விஞ்ஞானம் இருக்கிறது என்பதை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லிவிட்டு தான் சென்றார்கள். அடுத்து சொல்றாங்க அபூதர் ரலியல்லாஹு மா பக்கிய செய்யும் முகர்ரிபு மினல் ஜன்னா வ யுபாயிது மினல் நார் இல்லா வக்கத் பையன லகும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்திற்கு நம்மை எது நெருக்கி வைக்கும், நரகத்தை விட்டு எது நம்மை தூரப்படுத்தும் என்பதை கூட ஒரு விஷயத்தை கூட சொல்லாமல் செலவு போல அனைத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு விளக்கி தந்து விட்டு தான் இந்த உலகத்தை விட்டு சென்றார்கள் என்கிற தகவலை அபூதர் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள். தபரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆதாரபூர்வமான ஹதீஸ். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் வாழ்ந்த முஷ்ரிக்குகள் இணை கற்பிப்பாளர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனையை இஸ்லாத்தையும் சில சமயம் கிண்டல் பண்ணுவாங்க. எந்த வகையில் கிண்டல் பண்றாங்க? சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு சொல்றாங்க,
என்னிடத்துல ஒரு முஷ்ரிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனையை வாழ்வியலை கிண்டல் அடிக்கும் முகமாக என்னிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார் என்று சொன்னால், கத அல்லமக்கும் நபிக்கும் குல்ல செய்யின் ஹட்டல் ஹிரா, உங்கள் நபி உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் போதித்து விட்டாரா? மலர்ந்தலம் கழிக்கின்ற பொழுது எப்படி உட்கார வேண்டும் என்பதை கூடவா உங்கள் நபி உங்களுக்கு போதித்து விட்டார்? கிண்டலா மலர்ந்தலம் கழிக்கின்ற எப்படி உட்காரணும், இதை கூட போதிப்பாங்க? அப்படி கிண்டலாக கேட்ட பொழுது சல்மான் பார்சி ரதியல்லாஹு உடனே பதில் சொல்கிறார்கள், அஜல், ஆம், மலர்ஜலம் கழிக்கும் போது எப்படி அமர வேண்டும் என்பதை கூட போதித்தாலும் மாத்திரம் அல்ல, எந்த திசையை நோக்கி அமர வேண்டும் என்பதை கூட போதித்திருக்கிறார்கள். மலர்ஜலம் கழிப்பதற்காக கிபிலாவை நோக்கி அமரக்கூடாது என்பதை கூட சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் மலர்ஜலம் கழித்து விட்டால் எப்படி சுத்தம் செய்ய வேண்டும், எப்படி சுத்தம் செய்யக்கூடாது என்பதையும் போதித்திருக்கிறார்கள். வலது கரத்தால் நாங்கள் மலர்ஜலம் கழித்து விட்ட பிறகு சுத்தம் செய்யக்கூடாது, வலது கரத்தால் எங்களுக்கு போதித்திருக்கிறாங்க. கற்களை கொண்டு நாங்கள் சுத்தம் செய்வதாக இருந்தால் மூன்று கற்களை விட குறைவான கல்லை கொண்டு சுத்தம் செய்யக்கூடாது என்றும் போதித்திருக்கிறார்கள். நாங்கள் எந்த வகையான பொருளை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் அதை கூட போதித்திருக்கிறார்கள். விட்டைகளை கொண்டு சுத்தம் செய்யக்கூடாது, எலும்புகளை கொண்டு சுத்தம் செய்யக்கூடாது, கற்களை கொண்டுதான் சுத்தம் செய்ய வேண்டும், தண்ணீரை கொண்டுதான் சுத்தம் செய்ய வேண்டும், அதாவது கற்களுடைய தன்மையில் இருக்கக்கூடிய பொருளை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் என்கிற கருத்தில் மாநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சுத்தம் செய்ய வேண்டும், எப்படி சுத்தம் செய்யக்கூடாது, எந்த திசை நோக்கி அமர வேண்டும், எந்த திசை நோக்கி அமரக்கூடாது என்பது உட்பட எங்கள் மாநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு போதித்து விட்டு தான் சென்றார்கள் என்று பெருமையா சொன்னார். அதோடு முஸ்லிம் தெரிவிப்பில் இப்னு மாஜா போன்ற பல்வேறு நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு ரொம்ப சுருக்கமா குர்ஆன்ல சொல்லிட்டான், அல்யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமத்தி, உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை நான் பரிபூர்ணமாக தந்துவிட்டேன், ஒரு குறை கூட இல்லை. எதையுமே சொல்லாம அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் விட்டு போகல. தெல்ல தெளிவாக இறைவனும் இறை தூதர் நமக்கு எப்படி வாழ வேண்டும், வாழும் போது எப்படி சட்டம், மரணித்த பிறகு என்ன சட்டம், அனைத்தையும் சொல்லிட்டாங்க இறைவனும் இறை தூதர். அதனால அலங்காரத்தை பற்றி கூட இஸ்லாம் ஹதீஸ் கிதாபில் பார்த்தீங்கன்னா, சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிம் எந்த கிதாப் எடுத்து பார்த்தாலும் அதில் ஒரு பாடமே உண்டு, தஸ்கீன், அலங்காரம், அலங்கரித்தல் அப்படின்னு ஒரு பாடமே உண்டு. அந்த பாடத்தின் கீழே ஒரு மனிதன் வந்து தன்னை எப்படி அலங்கரிக்க வேண்டும், தன் முடியை எப்படி அலங்கரிக்க வேண்டும், தன் ஆடை எப்படி அலங்கரிக்க வேண்டும், தன் செருப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பது உட்பட இஸ்லாம் பேசுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ரெண்டு விஷயம் ரொம்ப அவசியங்க. ஒன்று, இஸ்லாம் இருக்கிறதா இல்லையா, மனித உடல், மனித உடல்ல இரண்டு வகையான அஜிசாக்கள், அஜிசாக்கள் பகுதிகள் இருக்கு, இரண்டு வகையான பகுதிகள். ஒன்று எப்பொழுதும் உடலோடு சேர்ந்து இருக்கிற பகுதி, முத்தசிலா சொல்லுவாங்க, எப்பொழுதும் உடலோடு சேர்ந்து இருக்கும் பகுதிகள். இன்னொன்று உடலை விட்டும் பிரியும் பகுதிகள். உடலோடு எப்படி சேர்ந்திருக்கிற பகுதி வளர்க்க தேவையில்லை, கை காலு கண்ணு முகம் காது எல்லாமே உடலோடு எப்பவுமே சேர்ந்திருக்கும். உடலை விட்டும் பிரியக்கூடிய பகுதிகள்னு சில இருக்குது, முடி உடலை விட்டு பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும், நகங்கள் அது உடலை விட்டு பிரியக்கூடிய பகுதி, நகத்தை வெட்டினா உடம்புக்கு வலிக்காது, முடியை வெட்டினா உடலுக்கு வலிக்காது, உடலை வெட்டும் பெரிய பகுதி, உடலோடு சேர்ந்திருக்கும் பகுதி. இரண்டுக்கும் இஸ்லாம் சட்டம் சொல்கிறது. நம் உடலை பற்றி இஸ்லாம் பேசுகிறது என்றால் உடலோடு சேர்ந்திருக்கக்கூடிய உறுப்புகளை எப்படி பேண வேண்டும் இஸ்லாம் சொல்கிறது. நம் உடலை விட்டு அவ்வப்பொழுது பிரியக்கூடிய அந்த அஜிசாக்கள் அந்த பகுதியில் இருக்கிறதே, அதை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும், எப்படி அழகுபடுத்த வேண்டும், அதையும் இஸ்லாம் பேசுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க ஒரு அதிசயில, அதுல முக்கியமான சொல்ல வேண்டியது வந்து ரெண்டு விஷயம். அந்த இரண்டில் முதலாவது என்ன கேட்டீங்கன்னா, நம் உடலை விட்டு பிரியும் பகுதியில் ஒரு பகுதி இருக்குது, முடி. முடி நம்ம உடலை விட்டு பிரியறது தானே. இந்த முடி விஷயத்துல இஸ்லாம் எப்படிப்பட்ட அலங்காரத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறது. இரண்டாவது ஆடை. இந்த ஆடை விஷயத்துல இஸ்லாம் எப்படிப்பட்ட அலங்காரத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறது. முதலாவது முடி என்று எடுத்துக்கொண்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அக்ரிமு அஷ்ஷஅர, உங்கள் முடியை கண்ணியப்படுத்துங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அக்ரிமு அஷ்ஷஅர, உங்கள் முடியை கண்ணியப்படுத்துங்கள். இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ். அல்லாமா அபூ நுஐம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய அக்பார் அஸ்பஹான் என்கிற வரலாற்று நூலில் இந்த ஹதீஸை பதிவு செய்யறாங்க. இந்த ஹதீஸினுடைய தரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆதாரபூர்வமான ஹதீஸ். சரி, அபூ தாவூத் ஒரு ஹதீஸ் வருது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு சொன்னதாகவே நபிசா என்ன சொல்றாங்க, மன் கானலஹு ஷஅரும் ஃபலிஸ்குரின்ஹு, யாருக்கு முடி இருக்குமோ, தலையில் முடி இருக்குமோ அல்லது தாடி, இந்த ரெண்டு தான் முக்கியமாக பேசப்படும், யாருக்கு முடி இருக்குமோ அவர் அந்த முடியை கண்ணியப்படுத்துங்கள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆதாரபூர்வமான ஹதீஸ். முடியை கண்ணியப்படுத்தல் என்றால் என்ன? ஏன்னா கண்ணியப்படுத்தல் என்பது ஒவ்வொரு விஷயத்தை பொறுத்தும் மாறுபடும், ஒவ்வொன்றுக்கும் கண்ணியப்படுத்துற முறை மாறுபடும். முடியை கண்ணியப்படுத்துதல் என்றால் என்ன? ஹதீஸுகளை வல்லுநர்கள் முடியை கண்ணியப்படுத்தல் என்றால் என்பதை பற்றி பேசுகிற பொழுது, முடியை அலங்கரிக்க வேண்டும், முடியை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், முடிக்கு எண்ணெய் பூச வேண்டும், முடியை வார வேண்டும், தலை சீவரமா இல்லையா, தலை வாருதல், அந்த தலை சீவ வேண்டும், முடியை பரட்டையாக வைத்துக் கொள்ளக்கூடாது. நான் முடியை வந்து பரட்டையாக வைத்துக் கொண்டால் அது முடியை அசிங்கப்படுத்துவது. மனிதனுக்கு அல்லாஹ் முடியை தந்திருக்கிற பெரிய நியமம், அந்த முடி இருக்குமையால் அதை கண்ணியப்படுத்துற முறை இதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடி விஷயத்தில் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க அதை நாம் ஹதீஸ் கலை அறிஞர்கள் அந்த தலைவு போடுறாங்களா இல்லையா, உடலை அலங்கரித்தல், முடியை அலங்கரித்தல், தலை போடுறாங்களா, அது கீழே கொண்டு வந்து ஹதீஸ் எடுத்து பார்த்தா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, குந்து உரஜிலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வான ஹாயிலும், நான் மாதவிடாய்காரியாக இருக்கின்ற பொழுதும் கூட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமுடியை நான் சீவியிருக்கிறேன், தலை வாரியிருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தலைமுடியை வந்து அலங்கோலமா வைக்க மாட்டாங்க, முடி சீவிர பழக்க ரசூலுல்லாஹி உண்டு, மனை மறு சீவிடுவாங்க. குந்து உரஜிலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமுடியை நான் வாரியிருக்கிறேன். புகாரி தெரிவிப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முடியை கழுக வேண்டும், தூசியா வச்சிருக்க கூடாது, முடியை கழுவி சுத்தமா வச்சிருக்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, குந்து அவசில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வான ஹாயிலுன், நான் மாதவிடாய் பெண்மணியாக இருக்கின்ற பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமுடியை நான் கழுவி விடுவேன், தலையை வந்து தூசியா வச்சிருக்க கூடாது, தலைமுடியை நான் கழுவி விடுவேன். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, முஸ்லிம் தரப்புல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, அவங்களும் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமுடியை கழுவி விடுவதற்காக ஒரு பாத்திரம் வச்சிருப்பேன், அந்த பாத்திரத்துல நீர் நிரப்பி அதன் மூலமாகத்தான் பெருமானார் தலைமுடியை கழுவி தலை வாரி விடுவேன். ஜைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு சொல்றாங்க, இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு சொல்வாங்க, சஹாபி, ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களிடம் வந்தார்கள், எங்க சபைக்கு வருகிற பொழுது ஒரே ஒரு மனிதர் அந்த சபையில தலைவிரி கோலமாக இருக்கிறார், பரட முடியா, தலைவிரி கோலமா இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்க்கிறார்கள், பார்த்துட்டு சொன்னாங்கன்னா, அமா கான யஜிது ஹாதாமா இத்தக்கிரு பிஹி தஹரஹு, இந்த மனிதர் தன் தலைமுடியை ஒழுங்குபடுத்தும் பொருளை கூட பெற்றுக்கொள்ளவில்லையா, தன் தலைமுடியை ஒழுங்குபடுத்தும் பொருளை கூட பெற்றுக்கொள்ளவில்லையா. விசாலமான வார்த்தை, தன் தலைமுடியை ஒழுங்குபடுத்துதல் என்றால் என்ன? தலை தலைவிரி கோலமா இருக்குங்களே, முடி அப்படி எழுந்து மாறிய பரட்டமா இருக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன பூசினா முடி படியும், அல்லது தண்ணி என்ன இல்லை, தண்ணி கொஞ்சம் கையில நினைச்சு தலையில தண்ணி தோழிச்சு விட்டா முடி படியும். தன் தலைமுடியை ஒழுங்குபடுத்தும் பொருளை இவர் பெற்றுக்கொள்ளவில்லையா என்றால், இவர்த்த என்ன வாங்க கூட துட்டு இல்லையான்னு அர்த்தம், இவர் வீட்டுல என்ன கூடையா இல்லை அப்படின்னு அர்த்தம், எண்ணெய் இல்லையா விட்டுருவோம், தண்ணி கூடவா இல்லை முடியை ஒழுங்குபடுத்துறதுக்கு, அந்த அர்த்தமும் உண்டு. எண்ணெய் இருக்குது, தண்ணி இருக்குது, தலை வாழ்வதற்கு சீப்பு கூடவா இல்லை என்ற கருத்தும் இருக்கிறது. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில இரும்பு இரும்பினால் செய்யப்பட்ட சீப்பு உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரும்பினால் செய்யப்பட்ட சீப்பு கூட என்ன செய்வாங்க, தலை வருவாங்க, ஹதீஸ்ல வருது. அப்ப அந்த சஹாபியை பார்த்து பெருமான சாசம் கேட்கிறாங்க, இன்னொரு மனிதர் அதே சபைக்கு வருகிறார், அவர் அழுக்கு ஆடை உடுத்துட்டு வர்றாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கேட்டாங்களா, அமா கான யஜிது மாஅன் யஸ்லு பிஹி ஸௌபஹு, தன் ஆடையை கழுவக்கூடிய தண்ணீரை கூட பெற்றுக்கொள்ளவில்லையா, ஆடை அழுக்கா இருக்குது அதை கழுவி சுத்தப்படுத்தணுமா இல்லையா, ஆடையை கழுவதற்கு சோப்பு தண்ணீர் கூட இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களா, ஹதீஸ் அபூ தாவூதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நஸாயில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஆதாரபூர்வமான ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி மௌத்தா மாலிக் ஹதீஸ் கொண்டு வருவாங்க. என்ன ஹதீஸ் கொண்டு வராங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல் உட்கார்ந்துருக்கிறாங்க மஸ்ஜித் நபவியில. அப்படி இருக்கும்போது ஒரு மனிதர் வருகிறார் பள்ளிவாசலுக்கு, வரும்போது தலைவிரி கோலமா வருகிறார், தாயிரர் அப்படின்னு ஹதீஸ்ல வருது. தாயிரர் என்ன, தலைவிரி கோலம், மூடி வந்து அப்படி எழுந்து நிக்குது, பணியாம தலை சீவாம பரத்த கோலத்துல வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை தாடி மூடியும் பரட்ட மாதிரி இருக்குது, அப்படி தலைவிரி கோலமா இருக்கு விரிஞ்சு சீவாம. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை சுட்டி காட்டி பேச கூட இல்லையா, கையாலே சைகை செய்யறாங்க, குக்கூ வெளியே போ, நாவால சொல்லல கரத்தால் சொல்றாங்க, விரலால் வெளியே போடலாம்.
அந்த ஹதீஸினுடைய விளக்கத்துல என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை விரட்டல விரட்டல தலைமுடிய தாடி முடிய சரி பண்ணிட்டு உள்ள வாங்கன்னு இருக்கும். ஒரு மனிதருக்கு தோற்றம் கோலம் ஒரு மாதிரியா இருக்குது, அதனால சல்லல்லாஹு சபையில் அனுமதிக்கல விரட்டி விட்டுட்டாங்க. அந்த கருத்துல இதை பார்க்க கூடாது. உங்களை அலங்கரித்து முடியை அலங்கரித்து விட்டு உள்ள வாங்கன்னு இருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து அந்த சஹாபி தன் தலைமுடி தாடி முடியை அலங்கரித்து விட்டு தலை மாறி விட்டு உள்ள வருகிறார். அப்படி உள்ளே வருகிற பொழுது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்களா, அலைஸ ஹாதா கைரன் மின் அன் யஸி அஹதுக்கும் சாயிர ரஸி கான்னஹு ஷைத்தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு மனிதர் வந்தாரு ஷைத்தான் மாதிரி தலைவிரி குலமா வந்தாரு, அவரை விட இவர் ரொம்ப அழகா இருக்கார்ல, ரொம்ப கைரானவர் சிறந்தவர். சலாசன் நேரடியாக அவரை பார்த்து ஷைத்தான் சொல்லலை, பதற்கியா சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களில் ஒரு மனிதர் வந்தாரா இல்லையா, அவர் தான் இவர். இருந்தால் நேரடியாக ஒரு மனிதரை பார்த்து திட்டக்கூடாதா இல்லையா, ஷைத்தான் சொன்னால் மனசு பாதிக்குமே. அதனால படர்க்கியா சலாசன் பேசுறாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களில் ஒரு மனிதர் வந்தாரா இல்லையா, செய்தானை போல தலைவரி போலமா வந்தாரா இல்லையா, அவரை விட இவர் சிறந்தவர், இவர் கைரானவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாடத்துக்கு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லா முஅத்தா மாலிக்ல என்ன தலைப்பு போடுறாங்கன்னா, பாபு இஸ்லாஹி ஷஅர், முடியை ஒழுங்குபடுத்துவதை பற்றி பேசும் பாடம். தலைப்பு அதுதான், முடியை ஒழுங்குபடுத்துவதை பற்றி பேசும் பாடம். இந்த ஹதீஸுக்கு விளக்க உரையாக அல்லாமா இப்னு அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, இந்த ஹதீஸ் எந்த சட்டத்தை உணர்த்துகிறது என்று சொன்னால், ஒரு மனிதர் அவருக்கு தலையில் முடி இருக்குமையானால் தாடி இருக்குமையானால் அவர் தன் முடியை வார வேண்டும், அதை ஒழுங்குபடுத்த வேண்டும், அதை கஃபரத்தாக பொறுப்போக்காக அப்படி விட்டுவிடக்கூடாது, தலைவரி மூலமாக விட்டுவிடக்கூடாது என்கிற விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலம் தூண்டுகிறார்கள். அல்லாஹ் இப்னு அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹி இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. இப்போ முடி இருக்குமையானால் அந்த முடியை நம்ம எப்படி வச்சுக்கணும், கண்ணியப்படுத்தணும், கண்ணியப்படுத்துற முறை இதுதான். எப்படி கண்ணியப்படுத்தணும் ஹதீஸ் மூலமாக நம்ம சொல்லிட்டோம். ரெண்டாவது, இந்த முடிக்கு வந்து நறுமணம் பூசுதல் அதுவும் கூட சின்ன முஸ்தஹப். முஸ்தஹப்கள் உலமாக்கள் சொல்கிறாங்க, வெறுமனை என்ன பூசுறமா இல்லையா, நறுமணம் பூசுதல் என்பதும் கூட சின்னதான். அது தலை முடிக்கும் சரி தாடி முடிக்கும் சரி ஹதீஸில் வருது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, குந்து உதய்யிபு நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி அத்யபி மா யஜிது ஹத்தா அஜிது வபீத தீபிதி ரஹதிஹி வ லஹியதிஹி. ஆயிஷா நான் சொல்லுவாங்க, நான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நறுமணம் பூசி விடுவேன். எந்த அளவுக்கு நறுமணம் பூசி விடுவேன் என்று சொன்னால், நபியினுடைய தலைக்கும் நறுமணம் பூசி விடுவேன், தாடிக்கும் நறுமணம் பூசி விடுவேன். அப்படி இந்த நறுமணம் பூசும் பொழுது அந்த ஈரப்பதம் இருக்குமா இல்லையா, நறுமணத்தினுடைய ஈரப்பதம், அது நபியினுடைய தலை நடுவாங்க விடுவாங்க தலைநாளை செல்லும், அது நடுவில் அந்த 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 அத்தர் அந்த நறுமணம் இருக்கும், தாடியில் அந்த அந்த ஈரப்பதம் இருக்கும், அது அப்படி மின்னுமா, அது பேரொழி மாதிரி மின்னுமா. நான் இன்றும் அதை காண்பதை போல் இருக்கிறது அப்படின்னு ஆயிஷா சொல்லுவாங்க. நபியோட ஒப்பாந்துக்கு பிறகு நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில தலை மாறி விடும்போது நறுமணம் பூசி விடுவேன், அந்த பேரொழியை இன்று நான் காண்பதை போல் இருக்கிறது. இந்த ஹதீஸ் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. நான் சொன்ன இந்த ஹதீஸ் வந்து பல கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. புகாரி இமாம் அவர்கள் இந்த பாடத்துக்கு என்ன தலைப்பு போடுறாங்க அப்படின்னு சொன்னா, பாபு தீடி பிறசி வல்லகையத்தி, தலை முடிக்கும் தாடி முடிக்கும் நறுமணம் பூசுவதை பற்றி பேசும் பாடம். தலைப்பு அது அப்ப முடியை கண்ணியப்படுத்துதல் என்றால் அது விரிவான விளக்கம். குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நம்ம பார்க்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் முடியை எப்படி கண்ணியப்படுத்தி என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி நம்ம முடிக்கு நறுமணம் பூசினாலும் சரி அல்லது தலை வாரினாலும் சரி, அந்த சமயத்திலும் நம் வலப்புறத்தை நம் வலப்புறத்திலிருந்து ஆரம்பிக்கணும். அது இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய பாடம். ஹதீஸில் வருகிறது, ஆயிஷா அல்லாஹ் சொல்லுவாங்க, இன்கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லயஹிப்பு தயம்முன ஃபீ ஸுஹூரிஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது பாகத்தை கொண்டு ஆரம்பிப்பதை புரியப்படுவார்கள் எல்லா விஷயத்திலையும். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு செய்கிற பொழுதும் கூட வலது பாகத்தை ஆரம்பிக்கும் புரியப்படுவாங்க. தலை வாருகிற பொழுது ஒப்பி தரஜுலிஹிதா தரஜல, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை வாருகிற பொழுது அந்த தலை வாருகிற விஷயத்திலும் கூட வலது பாகத்தை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும் என்று புரியப்படுவார்கள். ஒப்பிட்டு ஆலிஹி இதன் தாழ, மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலணி அணிகிற பொழுது செருப்பு அணிகிற பொழுது அப்பொழுது வலது காலை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும் என்று பிரியப்படுவார்கள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, முஸ்லிம் சரிப்பில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ வந்து கண்ணியப்படுத்துதல் வலது பாகத்தை கொண்டு ஆரம்பித்தல் என்பது அதில் வரும். சரி, இப்போ ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிய கண்ணியப்படுத்தணும், தலைவாரணும், என்ன பூசணும், நறுமணம் பூசணும்,
இதுல முபாலகா வரம்பு மீறுதல் இஸ்லாம் அதை அனுமதிக்கல. அழகுபடுத்த வேண்டும் என்று சொன்ன மார்க்கம் அதுல ஒரு எல்லை வகுக்கிறது. என்ன எல்லை வகுக்கிறது அப்படின்னு சொன்னா, டெய்லி தலைமுடிக்கணும் ஒரு அதிகப்படியான நேரத்தை ஒதுக்கி அதுக்காக எண்ணெய் போட்டு பூசி கண்ணாடி முன்னாடி அரை மணி நேரம் நின்று தலையை வாதிக்கிட்டே இருக்கிறது இஸ்லாம் அதை விரும்பல. விட்டு விட்டு தலைமுடியை பேண வேண்டும் அப்படி அதீஸ் சொல்லுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்துல்லாஹி இப்னு முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனி தரஜுலி இல்லா கிப்பன், பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமுடி வாருவதிலும் கூட டெய்லி தலைமுடி வாருவதை தடுத்திருக்கிறார்கள், எண்ணெய் பூசுவதை தடுத்திருக்கிறார்கள், விட்டு விட்டு இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு போட்டார்கள். அபுதாவுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு, திருமிதியில பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அஹமது இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸுக்கு விளக்கம் தரும்போது சொல்லுவாங்க, விட்டு ஜிப்பு ஜிப்பு அப்படின்னு சொன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அதுக்கு அர்த்தம் அதுதான். அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நாம் தலை வார வேண்டும், தலைக்கு எண்ணெய் பூச வேண்டும், தினசரி அதுக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி அதுக்கென்றே நம்ம அந்த காலத்தை நேரத்தில் வீணடிப்பதை குருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பவில்லை, அதை தடுத்திருக்கிறார்கள். ஒரு சஹாபிங்க நபி தோழர், பெயர் குறிப்பிடப்படல, ஒரு நபி தோழர் நான் உங்களை சந்திப்பதற்காக வரல, நீங்களும் நானும் நபி இடத்தில் ஒரு ஹதீஸை கேட்டிருக்கிறோம், அந்த ஹதீஸ் என்ன என்பதை உறுதிப்படுத்துவதற்காக உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். நம்ம ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கிறோம், அந்த ஹதீஸை கேட்டால், எனவே அந்த ஹதீஸை பற்றி உறுதிப்படுத்துவதற்காக உன்னிடத்தில் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி சொல்லும் போது குர்ஆனத் இப்னு உபைது ரலியல்லாஹு கேட்டாங்களா என்ன ஹதீஸ் கேட்டாங்களா, உடனே அவர் ஒரு ஹதீஸ் சொல்றாரு, அது என்ன ஹதீஸ் குறிப்பிடப்படல, கதா ஓ கதா அப்படின்னு ஹதீஸ் வருது, இன்ன என்ன ஹதீஸ், அப்ப ஆமா நானும் கேட்டேன் இப்படிதான் அந்த ஹதீஸ் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாரு. விளக்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சொன்னாங்களா, யாரு வந்த சஹாபி கேட்டாங்களா, உபாலா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து பொமாடி அராக்க ஷாசன் வாந்த அமீருல் மூமினி அமீருல் ஆலம், இந்த நாட்டினுடைய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பொறுப்புதாரியாக ஒரு ஆட்சியில் உள்ள பங்கு வகிக்கக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் தலைமுடி வந்து சரியான முறையில் என்ன செய்யப்படலை, ஒழுங்குபடுத்தப்படலையே, உங்கள் தலைமுடி சரியாக வாரப்படலையே, ஏன் தலை செய்வாமல் இருக்கீங்க, வந்த சஹாபி உபாலா ரபியல்லாஹு அவங்க பார்த்து கேட்டாங்க. உடனே அவங்க சொன்னாங்கன்னா, நான் இன்னைக்கு தலை வரலை, ஏன் இன்னைக்கு தலை வரல, அப்ப என்ன அர்த்தம், மற்ற நாள் நேற்று தலை வரலன்னு அர்த்தம், என்ன சொல்றாங்க, இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண என்னஹான அன் கதீரு இர்ஃபாஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இர்ஃபாஹ் செய்வதை தடுத்தார்கள். இர்ஃபாஹ் அப்படின்னா என்ன, இர்ஃபாஹ் அப்படின்னு சொன்னா தினசரி தலைமுடி வாடுறத நேரம் செலவழிக்கிறது, டெய்லி தலைக்கு எண்ணெய் பூசுவது நேரம் செலவழிப்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமுடியில் இருப்பாக செய்வதை தடுத்திருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு நான் என்ன செய்யல, தலை வாரவில்லை. அப்ப இந்த ஹதீஸ் அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, பெருமான சலம் சொன்ன கருத்தை அது சஹாபாக்கு பின்பற்றுவாங்க. தலை வார வேண்டும் என்பதில் இஸ்லாம் கண்ணு கருத்துமா இருக்குது, தலைமுடியை கண்ணியப்படுத்த வேண்டும், தாடி முடியை கண்ணியப்படுத்த வேண்டும், இஸ்லாம் கண்ணு கருத்துமா இருக்கிறது கண்ணியப்படுத்த சொல்கிறது. ஆனா அதே நேரத்தில் அது எந்த நாட்களில் எப்படி நாம் அதை கடைபிடிக்க வேண்டும், அதற்காக நாம் எப்படி நேரங்களை செலவழிக்க வேண்டும். மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபாக்கள் வந்து நபி பக்கத்தில் உட்காந்து உலகத்தை பற்றி பேசிட்டு இருந்தாங்க, துன்யாவை பற்றி. அப்படி துன்யாவை பற்றி பேசும்போது செல்லாசத்தை அவங்க பார்த்தாங்களாம், இல்லை நம்ம தோழர்கள் துன்யாவை பற்றி அதிகமாக பேசுகிறாங்களே, அலா தஸ்மா ஊன் அலா தஸ்மா ஊன் அப்படின்னாங்க. என் அருமை தோழர்களே, நான் ஒன்று சொல்ல போகிறேன் கேட்பீங்களா, நான் ஒன்று சொல்ல போகிறேன் கேட்பீங்களா. சஹாபாக்கள் அமைதியாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹி செல்லாசம் ஒரு விஷயத்தை சொல்றாங்க, இன்னல் பதாதத்தம் இனல் ஈமான், இன்னல் பதாதத்தம் இனல் ஈமான், ரெண்டு தடவை சொன்னாங்க. பதாதத்து என்பது ஈமானில் கட்டுப்பட்டது, பதாதத்து என்பது ஈமானில் கட்டுப்பட்டது. பதாதத் அப்படின்னா என்ன, ஹதீஸுக்களை வல்லுநர்கள் அதற்கு விளக்கம் தருகிற பொழுது, பதாதத்து என்றால் நம் தலைமுடி வாடுறோமா இல்லையா, தலைக்கு என்ன பூசுறோமா இல்லையா, நம் ஆடையை அலங்கரிக்கிறோமா இல்லையா, இது விஷயத்துல வரம்பு மீறாமல் இருப்பது அதுதான் பதாதத். அந்த பதாதத்து ஈமானில் கட்டுப்பட்டது என்று பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் கூறியிருக்கிறார்கள். அப்ப அதுலயே நம்ம மூழ்கிறோம், தலையை முடிக்கின்ற நேரத்தை ஒதுக்கி அதிலேயே மூழ்கிறது.
ஆடை ஆடைக்குன்னே மூழ்கிறது, நேரத்தை அதிகமா அது காலத்தை கொடுக்கிறது அப்படின்னு சொன்னா அது ஈமான்ல கட்டுப்பட்டது அல்ல. அப்ப அழகு அலங்காரம் என்கிற விஷயத்துல கூட இஸ்லாம் அனைத்திலும் ஒரு எல்லை கற்றுக் கொடுக்கிறது. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிட்டு மட்டும் போகல, வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. முஸ்லீம் சரிபோல ஒரு அதிசயம் வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த முன்னும் நெத்திக்கு பக்கத்தில் உள்ள முடி இருக்குதா இல்லையா, இந்த பக்கத்தில் உள்ள முடி வந்து சில முடி இல்லையா நரைச்சிருச்சு, அது மாதிரி தாடியிலே முன்னாடி உள்ள சில முடி நரைச்சிருச்சு. சஹாபி அறிவிக்கிறாங்க, ஜாபிர் இப்னு சமூரா ரலியல்லாஹு என்ன சொல்றாங்கன்னா, இதன நம் எத்த பையன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமுடிக்கும் தாடி முடிக்கும் எண்ணெய் பூசினால் அந்த முடி தெரியாது, உள்ள மறைஞ்சு போயிடும். முடி இருப்பாங்க இல்ல உள்ள மறைஞ்சு. வைதா சைஸ ரஸுஹு தபையன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பூசாலும் விட்டுருப்பாங்களா இல்லையா தலைமுடிய, அப்ப முடி கொஞ்சம் விரிஞ்சு இருக்குமா இல்லையா, சீவம் இருக்கும்போது முடி விரிஞ்சுதானே இருக்கும். அப்படி விரிஞ்சு இருக்கின்ற பொழுது அந்த வெள்ளை முடி வெளியே தெரியும். இந்த அதிசி முஸ்லிம் சரிவு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப இந்த அதிசி என்ன சொல்லுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமுடிக்கு சில சமயம் என்ன பூசுவாங்க சில சமயம் என்ன பூச மாட்டாங்க, விட்டுவிட்டு செய்யறாங்களா. தலைமுடிக்கு எண்ணெய் பூசுவது, தலைமுடியை சீவுவது, வாருவதிலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு விட்டு கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்ன மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட்டு விட்டு செஞ்சு வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. அதே போல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிய நீளமா வளர்க்கிறது. இன்னைக்கு ஃபேஷன் என்கிற பெயர்ல, அலங்காரம் என்கிற பெயர்ல இஸ்லாம் கற்றுத்தராத ஒரு விஷயத்தை நீங்க பின்படுத்தி போறாங்க. அலங்காரம் சொல்ல முடி ரொம்ப நீளமா வளர்க்கிறது, அதாவது பெண்ணுக்கு நிகரா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிய நீளமா வளர்த்துருக்கிறாங்க, குறைவா வளர்த்துருக்கிறாங்க. ஏன்னா இரண்டினுடைய அளவு இந்த உம்மத்தை கற்றுத்தரத்துக்கு. குறைவா நம்ம வந்து முடிய வைக்கிறாங்க எந்த அளவுக்கு குறைவா வச்சுக்கலாம், நீளமா வைக்கிறாங்க எந்த அளவுக்கு வச்சுக்கலாம். புகார்ல ஒரு அதிசயம் வருதுங்க, காண எதிரிப்பு ஷாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்கி பைகி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமுடி அந்த தோல் பட்டையை தொடும், ரெண்டு தோல் பட்டையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமுடி தொடுமோ. அப்ப அந்த நீளம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு நீளம் வைக்கலாம், தோல் பட்டையை தொடும் அளவுக்கு வைக்கலாம். தோல் பட்டைக்கு கீழே முடி இறங்கிட கூடாது, இறங்கிட்டா அது பெண்ணினுடைய முடிக்கு ஒப்பாகிறது. ஒரு ஆணினுடைய முடி நீளமா வளர்க்கிறதா இருந்தா தோல் பட்டையை தொடும் அளவுக்கு தான் வளர்க்க வேண்டும் என்பதை பெருமான சாசம் வாழ்ந்து காட்டிக்கு போறாங்க. காண எவ்வரிபு ஷாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கி பைஹி, மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமுடி அவருடைய தோல் பட்டையை தொடும் அளவுக்கு இருக்கும். இது நீளத்துல குறைக்கிறாங்க, எந்த அளவு குறைக்கலாம் முடிய, அதாவது முடிய வச்சுக்கிட்டு கட் பண்றமா இல்லையா, எந்த அளவு குறைக்கலாம், அதுவும் ஹதீஸ் வருது, நசாயில வருது. காண ஷாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா நித்தி உதுனைஹி, பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமுடி அவங்களுடைய காது இருக்குதா இல்லையா, காது சோனை அந்த பாதி வரைக்கும் சலாசம் கட் பண்ணுவாங்களாம், அவருடைய பாதி அளவுக்கு நேரம் பின்னாடி, அதுக்கு மேல போகாது. முடியை வச்சுக்கிட்டே முடியை குறைக்கிறதா இருந்தா இலா நிஸ்தி உதுனைஹி, அவர்களுடைய இரண்டு காதுகளுடைய பாதி அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின் செய்வாங்க, அப்படி குறைச்சிக்குவாங்க. அதுக்கு மேல குறைச்சி மேலே போனோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலையில வந்து ஒரு பகுதியை மலிச்சுட்டு ஒரு பக்கத்துல முடி வச்ச மாதிரி, அதுக்கு அரபியில் சொல்றாங்க கஸா. இன்னைக்கு வந்து முஸ்லிம் இளைஞர்கள் இடத்துல குறிப்பாக இளைஞர்கள் விட்டுருவோம், சின்ன பிள்ளைகளுக்கு இன்னைக்கு பெற்றவங்க வந்து எந்த வகையான முடிய அலங்காரத்தை கடைபிடிக்கிறாங்க, எந்த வகையான அலங்காரத்தை கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா கடையில் பிள்ளைய கூப்பிட்டு போறாங்க, கையோட கூப்பிட்டு போறாங்க, கூப்பிட்டு போய் அந்த முடியில வந்து ஒரு கோடு, மண்டை தெரியும், தலை தெரியும், ரெண்டு கோடு மூணு கோடு அவங்க விருப்பத்துக்கு, இது யாரை பின்பற்றுறாங்க, இது யாருடைய கலாச்சாரம், அல்லது ஒரு பக்கத்தில் ஃபுல்லாக ரெண்டு சைடு முடி ஃபுல்லாக கரைச்சிடுறது, தலை தெரியும், உச்சந்தரையில் மட்டும் முடி இருக்கும், ரெண்டு சைடு நல்லா கரைச்சி விட்டுறது, அதில் பின் சைடு நல்லா கரைச்சி விட்டுறது, மேலே மட்டும் முடி இருக்கும். இதை நம்ம வந்து ஹதீஸ் பாஷையில் சொல்கிறதா இருந்தால் இதுக்கு அரபியில் கஸான்னு சொல்லலாம். கஸ அப்படின்னா என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் வருது, என்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் கஸ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸை தடுத்தார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய மாணவர் நாஃபி ரஹ்மத்துல்லாஹி அறிவிக்கிறாங்க, நாசிரமுத்துல்லாவுடைய மாணவர் உபைதுல்லா ரஹமத்துல்லா, உபைதுல்லா ரஹமத்துல்லா நாசிரமுத்துல்லாவை கேட்டாங்களா கஸா என்னன்னு கேட்டாங்களா, நபி அவர்கள் கஸாயை தடுத்தார்கள். கஸா என்றால் என்ன, கஸா என்றால் யுஹலக்கு பாது ராசி சபியே ஓ இப்புறக்கு பாதுனு, பிள்ளையினுடைய சிறு பிள்ளையினுடைய தலையில ஒரு பகுதியை மலிப்பது, ஒரு பகுதியை மலிக்காமல் விடுவது, கொஞ்சத்தை மலிச்சுட்டு கொஞ்சத்தை மலிக்காமல் விடுறது, அதுக்கு பேர் தான் அரபியில் கஸாய். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஸாயை தடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு காலகட்டத்தில் ஒரு சின்ன பிள்ளையை கூட்டு வந்தாங்க நபியுடைய சபைக்கு, பார்த்தா ஒரு பக்கத்தில் குறைச்சி ஒரு பக்கத்தில் குறைக்காம முடி இருந்துச்சு,
செலவாசன் சொன்னாங்களா, இகலிக்கு குள்ளகு அவுத்திருக்கு குள்ளகு, நீங்க முடிய வந்து மலிக்கணும்னு சொன்னா மொத்தமா மலிச்சு விட்டுருங்க, விடணும்னு மொத்தமா விடுங்க. அது என்ன ஒரு பக்கத்துல குறைச்சி ஒரு பக்கத்துல அதிகமாகிட்டிருக்கீங்க. அபூதாவுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆதாரபூர்வமான ஹதீஸ். மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஸஅய் தடுத்திருக்கிறார்கள். அப்ப இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் இளைஞர்கள் சின்ன பிள்ளையா இருக்கட்டும், நம்ம எந்த எந்த போதனை கத்துக் கொடுக்குறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோற்றம் தாங்க அழகு, அதாங்க அலங்காரம். உலகத்தில் அஜ்மலுல் நாஸ், உலகத்திலே மிக அழகானவர்கள் யார்? ஹதீஸ் அஜ்மலுல் நாஸ், உலகத்தில் மிக அழகானவர்கள் யார்? மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அழகு விஷயத்துல கூட நம்ம நபியை பின்பற்றதா இருந்தா அங்க அழகு இருக்குது. முடி விஷயத்தில் அழகு தேவையா? நபியை பின்பற்றலாம். ஆடை விஷயத்தில் அழகு தேவையா? நபியை பின்பற்றலாம். எல்லா விஷயத்திலும் நபி இடத்துல முன்மாதிரி இருக்கிறது. இன்னைக்கு நம்ம எந்த வகையில கொண்டு போயிட்டோம், நம்ம இளைஞர்களை பிள்ளைகள் எந்த வகையில கொண்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, முடி அலங்காரம் திகை அலங்காரம்ங்கிற பெயர்ல இன்னைக்கு வந்து மாற்று மத கலாச்சாரத்திலும் போயிட்டு இருக்கோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு எல்லா வகையிலும் தடுத்துட்டாங்க. லா தஷப்பஹு பில் யஹூத், யூதர்களுக்கு ஒப்பாகாதீங்க நபி சொன்னது. ஒலா பின் நசாரா, நசராணிகளுக்கு ஒப்பாகாதீங்க நபி சொன்னது. ஆதாரபூர்வமான ஹதீஸ். காலிபு அல் முஸ்ரிகீன, முஸ்ரிக்குகளுக்கு மாறு செய்யுங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னது. புகாரி முஸ்லிம் போன்ற உள்ள வந்து ஹதீஸ் சொல்றேன். காலிபு அல் முஸ்ரிகீன, முஸ்ரிக்குகளுக்கு மாறு செய்யுங்கள். காலிபு அல் மஜூஸ, நெருப்பு வணங்கிகளுக்கு மஜூசிகளுக்கு மாறு செய்யுங்கள் ஸல்லல்லாஹு சொன்னது. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம இளைஞர்களுக்கு வந்து எது போதிக்கப்படுது, எது அவங்கள்ட்ட வேகமா பரவுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாற்று மத கலாச்சாரத்துக்கு ஒப்பாகுதல், இஸ்லாத்தினுடைய கலாச்சாரத்தை விட்டு தூரமாகுதல், நடந்துட்டு இருக்கு. அலங்காரம் என்கிற பெயர்ல இந்த ஆண்களுக்கு இஸ்லாம் சட்டம் சொன்ன மாதிரி, நேரம் குறுகி இருக்கதான் சொல்ல வரேன், ஆண்களுக்கு இஸ்லாம் சட்டம் சொன்ன மாதிரி முடி விஷயத்துல பெண்களுக்கும் இஸ்லாம் சட்டம் சொல்லுது. ஒரு பெண் தன் முடியை எப்படி பேண வேண்டும், எப்படி அலங்கரிக்க வேண்டும், எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை பெண்களுக்கும் இஸ்லாம் சட்டம் சொல்லுது. இன்னைக்கு வேகமாக ஒரு ஹராம் ஒரு தவறு வந்து பரவுற விஷயத்துல என்ன பாத்தீங்கன்னா, அந்த முடி விஷயத்துலதான். அதுல பெற்றவங்க ரொம்ப சின்ன பிள்ளையில இருந்து நம்ம கண்ணு கருத்துமா வளர்க்கணும். இஸ்லாத்தினுடைய அந்த பாரம்பரியத்தை, இஸ்லாத்தினுடைய கலாச்சாரத்தை, இஸ்லாத்துக்கு ஒரு தோற்றம் இருக்குங்க, இஸ்லாமிய தோற்றம். ஒரு காலம் வரும், அந்த காலகட்டத்துல இஸ்லாம் செயல் இருக்காது தோற்றத்தில் இருக்கும் அப்படின்னு அறிவு வந்துச்சு. இன்னைக்கு தோற்றத்திலும் கூட இன்னைக்கு முஸ்லிம்களும் எப்படி வாழ விரும்பல, ஒரு முஸ்லீமாக வாழ விரும்பல, செயல் நான் சொல்ல வரல, தோற்றத்தில் கூட நாம் நம்மை ஒரு முஸ்லீமாக அடையாளப்படுத்துவதற்கு இன்னைக்கு வெக்கப்படக்கூடிய காலகட்டத்தில், அதை வெறுக்கிற காலகட்டத்தில் இன்னைக்கு இந்த சமுதாயம் வளர்கிறது என்று சொன்னால் எவ்வளவு ஆபத்தான ஒரு பாதை நோக்கி பயணிக்கிறது. சொல்லில் இஸ்லாம் இருக்க வேண்டும், செயலில் இஸ்லாம் இருக்க வேண்டும், நடத்தையில் இஸ்லாம் இருக்க வேண்டும், அனைத்திலும் இஸ்லாம் வெளிப்பட வேண்டும். ஒவ்வொன்றையும் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம், இஸ்லாத்தை விட்டுக்கிட்டே இருக்கிறோம். பேச்சில் இஸ்லாம் விட்டுட்டோம், செயலில் இஸ்லாத்தை விட்டுட்டோம், கேட்பதிலும் இஸ்லாம் வேணும். இன்னைக்கு ஹராமானதை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், கேட்பதில் இஸ்லாம் அதை விட்டுட்டோம், பேசுவதில் இஸ்லாம், நடப்பதில் இஸ்லாம், செயலில் இஸ்லாம், இல்லத்தில் இஸ்லாம், கடைசியில் தோட்டத்தில் இஸ்லாம். இப்ப அதை இழந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு பக்கத்துல வந்து தோற்றத்தில் இஸ்லாம் என்பதை அழிப்பதற்கு ஒரு பக்கத்துல ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்குது, இன்னொரு பக்கத்துல நமக்கு நாமளே என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், தோற்றத்தில் இஸ்லாம் என்பதை அழிச்சுட்டு இருக்கிறோம். இன்னொருத்த வந்து அடிக்கும் போது அப்படி பெரிய போராட்டம் அங்கங்க கொந்தளிக்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு நாமே இஸ்லாமிய தோற்றத்தை இழந்து கொண்டிருக்கிறோம், அழித்துக் கொண்டிருக்கிறோம் என்று வருகிற பொழுது எந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கு பின்னணி போயிட்டு இருக்கிறோம். அதனால அலங்காரம் என்கிற பெயர்ல இன்னைக்கு வந்து ஷைத்தான் இந்த சமூகத்தை வழிகெடுப்பான். குர்ஆன் பல இடத்தில் சொல்கிறது. அதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நான் அசிங்கத்தை அலங்காரமாக்கி காட்டுவேன். ஷைத்தான் சொல்றான், குர்ஆன்ல பல இடத்துல வருதுங்க, நான் அசிங்கத்தை அலங்காரமாக்கி காட்டுவேன், ஹராமை அலங்காரமாக்கி காட்டுவேன். அந்த அலங்காரத்தில், அந்த அழகில் மயங்கி விட்டு தான் இஸ்லாத்தை தெரிய போவாங்க. இஸ்லாம் எது அலங்காரம் எது அழகு சொல்லிட்டு ஷைத்தான் ஒரு விஷயத்தை அலங்காரம்னு சொல்றார். நாம் எதை தேர்வு செய்ய வேண்டும் என்றால், இறைவனும் இறை தூதரும் எதை அழகு அலங்காரம் என்று சொல்லி தந்தார்களோ அந்த அழகை நாம் தேர்வு செய்தால் மட்டும்தான் இஸ்லாத்துக்கு உள்ள நாம் இருக்க முடியும். நாளைக்கு மறுமையில அல்லாஹ்வுடைய அந்த நெருக்கத்தை பெற முடியும், சொர்க்கத்தை பெற முடியும், பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபாத்தை பெற முடியும். எனவே இஸ்லாம் வந்து எதையும் நமக்கு சொல்லாமல் விட்டுட்டு போகல, எல்லா வகையான விஷயத்தையும் சொல்லி தந்திருக்கிறது. அதில் மிக முக்கியமாக அலங்காரத்தை சொல்லி தந்திருக்கிறது. ஷைத்தானிய அலங்காரத்தை நாம் ஏமாந்து விடாமல், நம் ஈமானை பறிகொடுத்து விடாமல், இஸ்லாத்தை இழந்து விடாமல்,
இறைவன் இறை தூதர் சொல்லி தந்த அலங்காரத்தை நாம் கடைபிடித்தோமையானால் இருலோகத்தில் வெற்றி. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த அந்த சரியத்தின் பிரகாரம் வாழக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அழகிய சுன்னத்தை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய விளங்கி அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய நல்ல வாழ்வியலை நசீபை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நாளை மறுமையிலே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுருக்கத்தில் நெருக்கமாக இருக்கும் பாக்கியத்தையும், நபி அவர்களை அடிக்கடி காணும் பாக்கியத்தையும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அடிக்கடி உரையாடும் பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.